இந்தியா பங்களாதேஷ் இடையேயான அகோரா அகர்தலா ரயில் இணைப்பு வழித்தடத்தை பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் காணொலி மூலம் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். அப்போது பிரதமர் மோடி பேசுகையில், பங்களாதேஷ் உள்ளிட்ட அண்டை நாடுகளுடன் நல்ல உறவை பேண இந்தியா ஆர்வத்துடன் உள்ளதாக கூறினார். தொடர்ந்து அவர் குல்னா மோங்லா துறைமுக ரயில்பாதை திட்டம் மற்றும் மைத்ரி சூப்பர் அனல்மின் நிலைய இரண்டாவது திட்டம் ஆகிய திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த வீரர் வீராங்கனைகளை பாராட்டும் வகையிலும் எதிர்காலத்தில் பல்வேறு சர்வதேச போட்டிகளில் சாதனை படைக்க அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் பிரதமருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று அவர்களுடன் கலந்துரையாடியதோடு 111 பதக்கங்களுடன் நீங்கள் பெற்றுள்ள இந்த வெற்றியை இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் கொண்டாடி வருவதாக தமது உரையில் குறிப்பிட்டார். நடப்பாண்டு அக்டோபருக்கான ஜிஎஸ்டி வருவாய் 1.72 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் இது 2023 ஆண்டில் ஏப்ரல் மாதத்திற்கு அடுத்து இரண்டாவது அதிக வசூல் என்றும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பரோடு ஒப்பிடும்போது அக்டோபர் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வசூலானது 5.71% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மிசோரம் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அங்குள்ள சியாகா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர், இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வளர்ச்சியை கண்டதாகவும், அதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் இந்த மாநிலங்களை போக்குவரத்து ரீதியாக இணைப்பதற்கு கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். போர்ச்சுகல் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று அந்நாட்டு வெளி விவகார அமைச்சர் க்ரோவினோவை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்புக்கு பின்னர் அவர் கூறுகையில், இந்திய போர்ச்சுகல் உறவுகளில் வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகியவை ஒரு வலிமையான இயக்கு சக்தியாக உள்ளதாகவும், போர்ச்சுகலில் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தடம் பதித்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் கடந்த 9 ஆண்டுகால ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்களில் எந்தவிதமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்பதையும், தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு பாஜக ஆட்சி அவசியம் என்பதையும் மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் என மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மிசோரம் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர், கல்வியிலும் பிற துறையிலும் மிக முன்னேறிய மாநிலமாக மிசோரம் மாற்றப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இன்று நாகர் கர்னூல் என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசுகையில், தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் முழுவதும் மக்களிடமே திரும்ப ஒப்படைக்கப்படும் என்றும், தெலுங்கானாவில் நடந்த ஊழல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நிதி வசதி குறைவாக உள்ள 2000 கோவில்களில் ஒரு கால பூஜை மேற்கொள்வதற்காக இந்து சமய அறநிலத்துறை மூலமாக ஒவ்வொரு கோவிலுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் என மொத்தம் 40 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ற சிறப்பு மலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ணன் காந்தி பெற்றுக்கொண்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு தங்க கவசம் அணிவிக்க கடந்த 25ஆம் தேதி அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நினைவாலயம் சார்பில் வங்கியில் இருந்து கவசம் பெறப்பட்டு தேவர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. விழா நிறைவு பெற்ற நிலையில் இன்று நினைவிடத்தில் பூஜைகள் செய்யப்பட்டு நினைவாள பொறுப்பாளர் காந்தி மீனால் முன்னிலையில் தங்க கவசம் தேவர் சிலையிலிருந்து அகற்றப்பட்டு காவல்துறை பாதுகாப்புடன் மதுரை வங்கியில் ஒப்படைக்கப்பட்டது. நாமக்கல் நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கு பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை திருக்குட நன்னீராட்டு விழா மற்றும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், மாவட்ட ஆட்சியர் உமா மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகை வரும் 12ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு வரும் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகள் வழக்கம் போல் செயல்படும் என தமிழக அரசின் உணவுத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தீபாவளிக்காக பொதுமக்கள் முன்கூட்டியே பொருட்கள் வாங்குவார்கள் என்பதால் ரேஷன் கடைகளில் பொருட்களின் இருப்பை சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 33 இடங்களில் RSS பேரணிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று அந்த அமைப்பின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கில் தமிழக அரசின் உள்துறை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க நீதிபதி உத்தரவிட்டார்.
அதிமுக ஆட்சி காலத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு செய்ததாக முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு எதிரான புகார் மீது எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையை நவம்பர் 15 தேதிக்கு உயர்நீதிமன்றம் தள்ளிவைத்தது. மலை மாவட்டமான நீலகிரியில் 60,000 ஹெக்டேர் பரப்பில் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ், காலிஃப்ளவர் உள்ளிட்ட மலை காய்கறிகள் சாகுபடி செய்யப்படுகிறது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிப்பதில் உள்ள சிரமங்களை தவிர்க்க இந்திய மண் மற்றும் நீர்வள ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் முதன்முறையாக ட்ரோன்கள் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கும் செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இத்திட்டத்தில் மத்திய அரசு 100% மானியம் அளிப்பதாக ஆராய்ச்சி மைய தலைவர் சோமசுந்தரம் ஜெயராமன் தெரிவித்தார். 1954 நவம்பர் 1 புதுச்சேரி பிரெஞ்சியர் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று பாரத திருநாட்டோடு இணைந்தது. இந்த விடுதலை திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே லடாக்கின் சியாச்சின் ராணுவ தள முகாமில் உள்ள போர் நினைவிடத்தில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவர் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் எல்லை பாதுகாப்பு பணிகள் மற்றும் படைகளின் தயார்நிலை நடவடிக்கைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து கட்சிகளும் இடஒதுக்கீடு அளிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அதுவரை போராட்டக்காரர்கள் கலவரம் மற்றும் வன்முறைகளில் ஈடுபடாமல் பொறுமை காக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். காசாவில் தரைவழி தாக்குதலின் போது இஸ்ரேல் ராணுவத்துடன் 3 நிலைகளில் ஹமாஸ் படையினர் மோதலில் ஈடுபட்டனர். இஸ்ரேலி வீரர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளனர், மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் வெளிநாட்டு பிணைக்கைதிகள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என ஹமாஸ் அமைப்பினர் அறிவித்ததைத் தொடர்ந்து பாஸ்போர்ட் வைத்திருக்கும் வெளிநாட்டு மக்கள் எகிப்து நாட்டிற்கு ரஃபா எல்லை வழியாக கூட்டம் கூட்டமாக வெளியேறி வருகின்றனர். பாலஸ்தீனத்தின் காசா முனை மீது போர் தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு எதிராக லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா இயக்கம் தாக்குதல் நடத்தி வருகிறது. தற்போது இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஏமனில் செயல்படும் ஹவுதி அமைப்பினரும் களமிறங்கியுள்ளனர். பாலஸ்தீன வெற்றிக்காக இந்த தாக்குதல் தொடரும் என்று ஹவுதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு நெருக்கடியை அதிகரித்துள்ளது. கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் 50th பிறந்த நாளை முன்னிட்டு அவரை கௌரவிக்கும் விதமாக மும்பை வான்கடை மைதானத்தில் மும்பை கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் அவரது முழு உருவச்சிலை இன்று திறக்கப்பட்டது. இந்த விழாவில் சச்சின் டெண்டுல்கர், முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, முன்னாள் முதலமைச்சர் சரத்பவார், பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா, துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா, மும்பை கிரிக்கெட் வாரிய தலைவர் அமோல் காலே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் புனேவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 50 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 357 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 358 ரன்கள் என்ற வெற்றி இலக்கோடு நியூசிலாந்து அணி களமிறங்கியுள்ளது. 13th உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. 31 ஆட்டங்கள் நிறைவடைந்துள்ளன. இன்னும் 14 லீக் ஆட்டங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. ஆனால் இதுவரை எந்த அணியும் அரை இறுதியை எட்டவில்லை. இந்நிலையில் நடப்பு உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக 33 இங்கிலாந்து வீரர் டேவிட் வில்லி அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அளித்த ஊக்கம் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 100 மேற்பட்ட பதக்கங்களை வீரர் வீராங்கனைகள் குவித்துள்ளதாக இந்திய பாரா ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தீபா மாலிக் தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி நேரில் வாழ்த்து கூறியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதாகவும் அடுத்த சாதனைகளுக்கு இது ஊக்கமாக அமையும் என்றும் அவர் கூறினார். 2034 நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரை நடத்தும் வாய்ப்பு சவுதி அரேபியாவுக்கு கிடைத்துள்ளது. கால்பந்து தொடரை நடத்தும் முயற்சியிலிருந்து ஆஸ்திரேலியா பின்வாங்கியதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த ஆண்டு இறுதியில் வெளியிடப்படும் என ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் அதன் கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகின்றது. மேலும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகின்றது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் தமிழகத்தின் 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.